ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க ஆரணியில் உள்ள இந்தியன் வங்கிக்கு ஒரே சமயத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்ததால் வங்கியின் சர்வரில் தொய்வு ஏற்பட்டு வேறு வேலைகளுக்காக வங்கிக்கு வந்த பெண்களும் முதியோர்களும் மணிக்கணக்கில் காத்திருக்கும் நிலை உருவானது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பசுபதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பசுபதி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற தேர்தல் வாக்குறுதியாக தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தினை அறிவித்திருந்த நேற்று காஞ்சிபுரம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பெண்கள் வங்கியில் 1000 ரூபாய் வரத் தொடங்கியது. அதனை இன்று காலை முதல் ஆரணி டவுன் தச்சூர் சாலையில் உள்ள இந்தியன் வங்கியில் பெண்கள் மற்றும் ஆண்கள் குவிய தொடங்கினர். ஏற்கனவே இந்தியன் வங்கியில் முதியோர் உதவித்தொகை, 100 நாள் பணி, வியாபாரிகள், அரசு ஊழியர்கள் என அந்த வங்கியில் பணம் எடுத்துதல், பணம் செலுத்துதல் தொடர்பாக அதிக அளவில் காணப்பட்டு இருந்த நிலையில் இந்தியன் வங்கியில் அரசு வழங்கும் 1000 ரூபாய் தனது வங்கியில் சரியாக உள்ளதாக பெண்கள் ஒரே நேரத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் இந்தியன் வங்கியில் வந்து லைனில் காத்திருந்தன. இதனை முதியோர்கள் மற்றும் பெண்கள் மூச்சு திணறல்கள் ஏற்பட்டு நெரிசல் சிக்கி தவித்தனர். ஒரே நேரத்தில் வங்கியில் பெண்கள் குவிந்து வந்ததால் சர்வே பழுதடைந்து நீண்ட வரிசையில் பல மணி நேரம் பெண்கள் காத்திருந்தனர். முதியோர்கள் அவதிக்கு உள்ளானர். தகவல்களுக்கு நன்றி பசுபதி.